என்ன எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ வந்து த அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொல்லி சொன்னாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவரை பற்றி தப்பா பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது சில அரசியல் கட்சிகள் அவர் மேலே உள்ள பயத்தினால ஒரு சில பேரை வேலைக்கு வைத்து அவரை பற்றி தப்பான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் பற்றியே அவர் எப்போவுமே சரி பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஸோ இது மூலமாட்டு எத்தனை பேரும் அவரை பற்றி தப்பா பேசுறாங்களே அந்த விஷயங்கள் அவர்கிட்ட போகுதா இல்லையா அப்படிங்கறதே ரசிகர்கள் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா வந்து வெடித்திருக்கு ஸோ இது குறித்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் வந்து பேட்டி கொடுக்கும்போது போது சூப்பராக வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மற்றும் யார் யாரெல்லாம் தப்பாக பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து நெத்தியதி பதில் அப்படிங்கறத வந்து பகிர்ந்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி ரொம்பவே சரி வரமை மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பேச்சுக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுக்க கூடாது அது நம்மளோட மூலையில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து புலம்பாம அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சூப்பர் ஸ்டார் எப்போ வந்து அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொல்லி சொன்னாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா பலரும் பல மீம்ஸ் போட்டு ரஜினிகாந்த் அவர்களை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரி எனக்கும் தெரியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் சில அரசியல்வாதிகள் தான் பண்ணுறாங்களோன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில சினிமாக்காரர்களுமே சரி இதில் வந்து சேர்ந்து அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே சரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே சரி அவரை வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அவரை பொறுத்தவரை பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் தன்னுடைய மனசில் வந்து எடுத்து பாரு தவிர நெகட்டிவான விஷயங்களுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் அதனால தான் இது போன்றவர்களுக்கு அவர் பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் இதை வச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பொய்யான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் தன்னை சுற்றி என்ன நடக்குது யார் என்ன பேசுகிறாங்க எப்போ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே அவர் வந்து அறிஞ்சு வச்சுக்கிறாரு ஆனால் அந்த விஷயங்களை அவரோட மைண்டில் மட்டும்தான் அவர் கொண்டு போக மாட்டார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி ரொம்பவே சரி வரம்பு மீறி ரொம்ப மோசமாக வந்து தப்பான முறையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதற்கும் அவர் வந்து பதில் சொல்கிறது இல்லை இது பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் இது போன்றவர்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா சும்மா வீட்டில் வந்து வெட்டியாக உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் மீன்ஸ் போடுறது எல்லாமே யாரும் பண்ணுவாங்க வேலை வெட்டி இல்லாத ஊற்படாதவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாமே சரி அதனால் இவங்க பற்றிலாம் ரஜினிகாந்த் அவர்கள் கவலைப்படுறதே கிடையாது இது போன்ற முட்டா பசங்களுக்கு அவர் பதிலும் சொல்ல மாட்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை ரொம்பவே சரி தெளிவான ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை அவர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அது குறித்து முழு விவரத்தையுமே சரி கரெக்டாக வந்து சேகரித்து வச்சுப்பார் பின்னர் பார்த்திங்கன்னா அந்த சேகரித்த விஷயங்களை வச்சு கரெக்டாக வந்து பிளான் பண்ணிப்பார் இது போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காக பல பிளான் பண்ணி வச்சுக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்பவே சரி கவலையாக இருக்குது நம்ம நாடு அப்படிங்கிறது ரொம்பவே சரி மாறி போயிடுச்சு ஒருத்தங்களை வந்து தவறாக பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க யார் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க கடந்து வந்த பாதைகள் என்னென்ன அப்படிங்கிறத பலருமே மறந்து கண்மூடித்தனமாக வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மாறியே ஆக வேண்டும் ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் பதில் சொல்ல மாட்டிருக்காரு பதில் சொல்ல மாட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்து இரண்டே இரண்டு பதில்கள் தான் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே சரி நம்ம பார்த்து அதை பற்றி புலம்பி நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இதில் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாவது வழியை தான் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வழியை நீங்கள் எல்லாருமே பின்பற்றுங்க அதனாலதான் அவர் இன்னுமே சரி ஹாப்பியா ஜாலியா ஒரு குழந்தை மாதிரி வந்து பல பேருக்கு வந்து காட்சி காட்சியளிச்சிக்கிட்டு இருக்காரு சோ இதான் வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியா இருக்குங்க சோ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் கிளீனா வந்து புரியுது ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத கரெக்டா வந்து தெரிஞ்சு வச்சிக்கிறாரு அதை பற்றி வீட்டில வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு கிளீனா புரியுது தமிழ்நாட்டுக்காக பல பிளான் வந்து பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் போது சூப்பரா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கவலையை எடுத்து இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிளீனாக தெரியுது ஸோ கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் இப்போ விட்டால் வேறு எதுவுமே கிடையாது ரஜினிகாந்த் தான் ஒரே ஒரு சக்தி நவோட நம்மளுடைய மாற்று அரசியலுக்கு ஸோ அவரை விட்டாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக புரியுது ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்பெல்லாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க